நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லோரும் தம்போச்சா கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, பிக் பாஸ் அன்ஷிதா பற்றி தான் எல்லோரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அன்ஷிதாவை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க ரொம்ப பிரபலமாக முக்கிய காரணம் செல்லம்மா சீரியல். தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரியல் ரொம்ப பெரிய அளவில் வந்து பிரபலமாகறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆடியன்ஸும் அவங்கள ஏற்றுப்பாங்க. அந்த மாதிரி தான் செல்லம்மா சீரியல் மூலமாக நம்ம எல்லாருக்கும் அறிமுகமாகி ரொம்பவே பிரபலமாயிட்டாங்க. ஆனால் அதே பிரபலம் தவறான வழியிலையும் ரொம்ப பிரபலமானாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் அர்ணவ் அண்ட் திவ்யா, இவங்க இரண்டு பேருக்கும் இடையில இவங்க தான் வந்தாங்க, இவங்களால தான் அந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. இப்போ திவ்யா இவருக்கு அர்ணவுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் அர்ணவ், திவ்யா அண்ட் அன்ஷிதா இவங்க மூணு பேருடைய இந்த முக்கோண பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா நியூஸ் சேனல் வரைக்கும் போயிட்டு இருந்தது. இது எல்லாமே நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா அன்ஷிதாவை பத்தி தெரியாத மறுபக்கம் ஒரு விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயம் சமீபத்துலதான் அவங்க ரொம்ப எமோஷனலா எல்லாருக்கும் நல்ல விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையில நடந்த கெட்ட விஷயம் மூலமா சொல்றேன்ட்டு அவங்க அவங்க வாழ்க்கையில நடந்த விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காங்க. அப்படி என்ன அவங்களுடைய வாழ்க்கையில நடந்தது அப்படின்னு பார்க்கும் போது, குக் வித் கோமாளியில பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபன்னான ஒரு பொண்ணா வந்திருப்பாங்க. அன்ஷிதாக்குள்ள இப்படி ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா செல்லம்மா சீரியல்ல ரொம்பவே எமோஷனலா ரொம்ப மெச்சூர்டா அது போல எல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஒரு குழந்தைக்கு அம்மாவா நடிச்சிருப்பாங்க. ஃபைனலா அவங்க அர்ணவை திருமணம் பண்ற மாதிரியான சீக்வன்ஸ் வந்து அவங்களுக்கும் குழந்தை பிறக்கிற மாதிரியான சீக்வன்ஸும் காட்டி முடிச்சிருப்பாங்க. இது எல்லாமே ஆன் கேமரால ஓகே, ஆஃப் கேமரால பாத்தீங்கன்னா இவங்க ரொம்பவே ஒரு குட் சோல் தான் சொல்ல முடியும். நம்ம ஒரு சோஷியல் மீடியால வரத்தை மட்டுமே வச்சு இவங்க வந்து இப்படிதான் அப்படிதான் அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்றோம். ஆனா அங்க என்ன நடந்தது அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த சிச்சுவேஷன்ல அவங்க எப்படி இருந்தாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்காக உடனே வந்து திவ்யாவுடைய சப்போர்ட்டர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து சொம்பு தூக்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன்னா இந்த சொம்பு தூக்குற பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாவே மாறி போச்சு பிக் பாஸ் வீட்ல. ஆமாங்க, பிக் பாஸ் வீட்ல அர்ணவ பத்தி அன்ஷிதாக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அன்ஷிதாக்கு அர்ணவ பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் எல்லார் முன்னாடியும் நாங்க எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டோம்ட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும்போது கூட ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கா நின்னு இருந்தாங்க. அவர் அரெஸ்ட் கூட ஆயிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க எங்களுடைய நட்பு புனிதமானது. யார் வேணாலும் தவறா என்ன வேணாலும் பேசட்டும், நாங்கள் லவராக வாய்ப்பே கிடையாது. எங்க நட்பு அதையும் தாண்டி புனிதமானது. எந்த நேரத்திலும் நாங்க ரெண்டு பேரும் விட்டே கொடுத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டு சோசியல் மீடியால அடிச்சுக்கிட்டு பேசின இவங்க எல்லாருமே இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு டிராஃபிக்காக ரொம்பவே வந்து இப்படியெல்லாம் வந்து விளையாடலாமா, அர்ணவ் இப்படி துரோகம் பண்ணலாமான்னு கேட்கிற வகையில தான் இந்த சொம்பு தூக்கி பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனையாவே இருக்கு. ரீசெண்டா அர்ணவ் என்ன பண்ணிருப்பாருன்னா அவார்டு கொடுத்திருப்பாரு அன்ஷிதாக்கு சொம்பு தூக்கி. ஏன்னா அவர் வந்து உள்ள இருந்த இன்சிடென்ட் மட்டும் வச்சு அவர் தான் சொல்லியிருப்பாரு சொம்பு தூக்கின்னு கொடுங்க. ஏன்னா சுனிதா கூடவே அவருக்கு சுனிதாக்கு சொம்பு தூக்குறா இது போல அவர் தான் எல்லாருக்கிட்டும் சொல்லியிருப்பாரு. அவங்க ரொம்பவே எமோஷனல் ஆகி நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது, ஏன் இப்படி பண்ண, நான் இப்படிதான் வந்து உனக்குலாம் சொம்பு தூக்கணும் அந்த மாதிரி ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க. அதை பார்க்கும் போதே அன்ஷிதா இப்பயாச்சும் புரிஞ்சுக்கணும், உலகம் ரொம்ப பெருசு, அதுல யாரையும் வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சிலர் என்னெல்லாம் சொல்லிட்டு வராங்கன்னா, இப்போ அவன் உனக்கு பண்ணதை தான் ஆல்ரெடி திவ்யாவுக்கு பண்ணிட்டான், அதனால தான் உன்னை அவங்ககிட்ட இருந்து விலகி இருக்கணும் நிறைய பேர் சொன்னாங்க. அதை புரிஞ்சுக்காம எங்க நட்பு புனிதமானதுலாம் சொன்னியேமா, இப்போ என்னாச்சு பாத்தியா அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க பிரச்சனையை கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் பேசி தீர்த்துப்பாங்கன்னு தெரிய வருது. ஆனால் இவங்களுக்குள்ள இருந்த அந்த நல்ல நட்பாக இருக்கட்டும், அது காதலாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், அது இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தாங்க. ஸோ அன்ஷிதாவுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சோகம் நடந்திருக்கு. அதாவது அவங்க அப்பா அம்மா வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாங்க. கேரளால தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. அப்பா அம்மானா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உயிராம். அப்பா அம்மா தான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவாங்களா வருவாங்களா, அண்ணன் கூட ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும் போது அவங்க அப்பா அம்மா கருத்து வேறுபாடு காரணமாக டிவோர்ஸ் வாங்கி போயிருக்காங்க. அந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்துருக்கு. அதனால இவங்களுடைய அம்மா வேலை தேடி துபாய்க்கு இவங்களை கூட்டிட்டு போக, துபாயிலேயே ஒரு போர்டிங் ஸ்கூல்ல இவங்களை படிக்க வைக்க, அந்த போர்டிங்ல சாப்பாடுலாம் நல்லா கிடைக்காம இவங்களுக்கு அந்த
அவளோட முகம் ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா குண்டு குண்டா வந்து அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட செக் பண்ணி பார்க்கும் போது இவங்களுக்கு வாதம் வந்திருக்கு தெரிய வந்திருக்கு. இந்த பேரலைஸ் பிரச்சனையால கிட்டத்தட்ட 6 மாசமா இவங்க படுத்த படுக்கையே ஆயிட்டாங்களாம். அந்த பெட்லயே அவங்களுக்கு சாப்பாடு இருக்கட்டும், தண்ணி இருக்கட்டும், யூரின் வந்தாலும் மோஷன் வந்து எல்லாமே அங்கே பண்ணிடுவாங்களாம். நம்ம வாழ்க்கை என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட்ல ரொம்பவே வெக்ஸ் ஆயிட்டாங்களாம். அப்ப கூட நம்ம அப்பா வந்து நம்மளை பார்க்கலையே, தன்னுடைய பாட்டி தான் இவங்கள பாத்துக்கிட்டாங்க, ஒரு பக்கம் அவங்க அம்மா சம்பாதிச்சாதான் இவங்களுக்கே சாப்பாடு. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் இவங்க வளர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அண்ணன் வந்து அவங்க அப்பா கூட தான் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜன்னல் வழியா இவங்க கூடவே அந்த குட்டி பசங்களா இருந்திருப்பாங்களோ அவங்களாம் ஜன்னல் வழியா மட்டும் தான் வந்து இவங்க கிட்ட பேசுவாங்களாம். அப்ப இவங்களுக்கு தோணுமா, நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நிலைமை, நம்மளும் இந்த சின்ன பசங்க மாதிரி தானே, நம்ம வெளியே போய் விளையாட முடியாதா, எல்லாரும் மாதிரியும் நம்ம ஓடி ஆட முடியாதா, இது போல நிறைய கேள்விகள் குழப்பங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் டைம் தான் இவங்க வந்து கடந்து ஒரு பேட் டைம்ல இருந்து மீண்டு வந்து ஒரு ஹாப்பியான லைஃபை வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் அவங்களுக்கு வாய்ப்புகள் அங்க மலையாளத்துல கிடைக்குது, ஆங்கரா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க சுட்டீஸ் ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்காங்க. அங்கேயே குக் வித் கோமாளியில் ஃபர்ஸ்ட் எபிசோடில் குக்காக போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோமாளியாக மாறின கதையாக இருக்கட்டும், அதனால தான் என்னவோ இங்கே குக் வித் கோமாளியில் தமிழில் வரும்போது கூட இவங்களை கோமாளியாக கூப்பிடும்போது இவங்களுடைய வீட்டில் எல்லாருக்கிட்டையும் கேட்டு தான் இவங்க வந்து சரி ஓகே நீ இப்போ உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வந்து சரி ஓகே நம்ம கோமாளியாகவே இருக்கலான்ட்டு கோமாளியாக வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு எபிசோடு எல்லாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. வித்தியாசமாக இவங்களோட இன்னொரு பக்கத்தையும் நம்ம பார்க்க முடியுது, ஃபன்னான ஜோனையும் நம்ம பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி இந்த அர்ணவ் வந்து அன்ஷிதா இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையா மாறதுக்கு காரணம் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். இந்த நிலையில அவங்க பிக் பாஸ்க்கு போவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல, பேராவே பிக் பாஸ்க்கு போயிட்டாங்க. அதாவது பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் தனித்தனியா வந்தா, அதாவது சிங்கிளா வந்தா மிங்கிள் பண்ணி விடுறதும், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா மிங்கிளா போனவங்களை பிரிச்சு விடுறதும் இப்பதான் பார்த்திருக்கோம். கண்டிப்பா இந்த பிக் பாஸ் ஒரு குசுமுக்காரன் அப்படின்றத கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இவங்க பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு போஸ்டையும் போட்டிருக்காங்க. அந்த போஸ்டுக்கான விளக்கத்தை அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். யாரும் நம்ம ஃபவுண்டேஷனை உடைக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க ஒரு ஆணோட கையை இறுக்கமா பிடிக்கிற மாதிரி இன்ஃபினிட்டி பிக் பாஸ் சிம்பிள் இதெல்லாமே போட்டிருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அர்ணவ் கூட நீங்க பிக் பாஸ் போறீங்களா, அதுவும் இல்லாம அவரை கல்யாணம் பண்ண போறீங்களா, இது போல கேள்விகள்லாம் வந்துட்டு இருந்தது. இது எல்லாத்துக்கும் பதில் அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு ஃபன்னா குட் ஹார்ட் பர்சனா இருக்க இவங்களுடைய வாழ்க்கையில சூசைடும் அட்டன் பண்ணிருக்காங்க இந்த ஒரு சம்பவத்தால. எல்லாருமே வந்து என்ன ரொம்பவே அட்டாக் பண்ணாங்க சோஷியல் மீடியால, சோஷியல் மீடியால போடுறது தான் உண்மை நினைச்சுக்கிட்டு என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க. ஆனா அது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்றத நான் லேட்டரா தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை மக்களும் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இங்க தவறான வழியில வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சே சோஷியல் மீடியால யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. எங்களுக்கும் குழந்தை குடும்பம் எல்லாமே இருக்கு, நாங்களும் வாழணும்னு ஆசைப்படுறோம், பிளீஸ் எங்களுடைய வாழ்க்கையை வாழ விடுங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்க போடுற ஒவ்வொரு தவறான கமெண்ட்ஸும் தவறான வீடியோஸும் எங்களை சூசைட் பாயிண்ட் வரைக்கும் போய் நிக்க வச்சிருக்கு. நான் அதுல இருந்து மீண்டு வந்திருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்டு தான் இந்த நிலைக்கு என்னை கொண்டு வந்தது. இப்ப நான் உங்க முன்னாடி உட்காந்து பேசுறேன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய நட்பு தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயங்களை மட்டுமே நீங்க பரப்புங்க, கண்டிப்பா நல்லதா பேசுங்க. ஒருத்தங்களை பத்தி நல்ல விதமா பேசுனீங்க, கண்டிப்பா உங்களுக்கும் ஹாப்பியஸ்ட் ஒரு லைஃப் நடக்கும். அதனால யாருடைய பர்சனல் லைஃப்லயும் போயிட்டு தவறான விஷயங்களை பரப்பாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சோ அன்ஷிதாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும் நினைச்சுங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.